Good morning students, welcome to 2nd standard English online class. Children, in the last class, verbs la has and have use panni singular and plural paathom. Today we are going to see the next lesson, the use of went and gone. So take your English grammar book, take page number 46 and 47. Okay. Listen. Lesson title name, the use of went and gone. அதாவது நம்ம verbல went and gone இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த கிராமரை பார்க்க போகிறோம். ஓகே. நம்ம has and have நம்ம யூஸ் பண்ணி முன்னாடி வந்து என்ன பார்த்தோம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் நவுன்ஸ் பற்றி பார்த்தோம், அப்படி தானே. இப்போ இதில் went and gone, வெண்ட்னா என்னது, கடந்த காலம், அதாவது லாஸ்ட் வீக், போன வாரம் நடந்ததை பற்றி நம்ம என்ன செய்கிறது, பேசுகிறது. gone அப்படின்னா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கடந்து போய்விட்டது. ஓகே, இப்போ went and gone தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். The word gone is never used alone. There is a helping word with it. But the word went should not have any helping word with it. This rule applies to both nouns and pronouns. அதாவது கடந்து போனதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தனியாக நம்ம எதையுமே இதில் வந்து பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு ஹெல்ப் வேர்டும் இதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னா, அதாவது கடந்த வார்த்தைக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப் வேர்டும் இருக்கவும் கூடாது. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, விதி பெயர்ச்சொல். தமிழில் என்ன சொல்கிறோம், விதி பெயர்ச்சொல் அல்லது மற்றும் பிரதி பெயர்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், இது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், வெண்ட்னா கடந்த காலம், லாஸ்ட் வீக். ஓகே, பாஸ்ட் சிம்பிள், வெண்ட்னா என்னது, பாஸ்ட் சிம்பிள். கான் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கடந்து போய்விட்டது. ஓகே, அதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீட்டா ஹேஸ் gone to the market, அதாவது சீதா வந்து சந்தைக்கு சென்று விட்டாள். They have gone to the cinema, அவர்கள் சினிமாவுக்கு சென்று விட்டார்கள். She has gone to school, அவள் பள்ளிக்கு சென்று விட்டாள். Father has gone to the office, தந்தை அலுவலகத்திற்கு சென்று விட்டார். ஓகே, இதெல்லாம் என்னது அப்படின்னா, gone அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கடந்து போய்விட்டது. சரியா, the words has and have are the helping words in this sentences. செகண்ட் பி பாருங்கள், ஷீ வென்ட் டு ஸ்கூல், அதாவது இது வந்து எப்படின்னா, இருக்கிறது மற்றும் நமக்கு வேண்டக்கூடியது, அந்த சொற்களில் உள்ள வாக்கியங்களில் உள்ள உதவி சொற்கள் தான் என்னது, வென்ட். அந்த ஷீ வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னா அவள் பள்ளிக்கு சென்றாள். He went to the bazaar, அதாவது அவர் பஜார் சென்றார். Mother went to see her sister, அம்மா தன் சகோதரியை பார்க்க சென்றாள். They went home from the market, அவர்கள் சந்தையிலிருந்து வீட்டிற்கு சென்றார்கள். ஓகே, இப்போ gone and went இது ரெண்டுமே புரியுதா உங்களுக்கு, எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ், யூஸ் த ரைட் வேர்ட் gone or went in the blank spaces. அதாவது கீழே வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, நிறைய ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நம்ம கரெக்டான வேர்ட் எடுத்து ரைட் பண்ணணும். ஓகே. ஃபஸ்ட்டு ஒன், வி டேஷ் டு சீ த தாஜ்மஹால். அதாவது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டேஷில் வெண்ட் யூஸ் பண்ணணும். வெண்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், லாஸ்ட், அதாவது கடந்த காலம், பாஸ்ட் சிம்பிள்னு சொன்னேன், அப்படி தானே. அப்போ வி வெண்ட்
to see the Taj Mahal. Taj Mahal parka sindrom. Second one, Ramesh went to Kanpur to see his mother. Ramesh went to Kanpur to see his mother. Ramesh tanada thaiyai paarka Kanpur sendrar. Third one, he dashed to the theatre. He went to the theatre. Avar theatre ku sendrar. Fourth one, she went to see a doctor. Aval oru maruthuvarai paarka sendrar. Next, fifth one, have you ever gone to the United States? அதாவது நீங்கள் எப்போதாவது அமெரிக்காவிற்கு சென்றீர்களா? Have you ever gone to the United States? அதாவது நீங்கள் எப்போதாவது அமெரிக்கா சென்றிருக்கிறீர்களா? Sixth one, they went to the market to buy new outfits. They went to the market to buy new outfits. அதாவது அவர்கள் புதிய ஆடைகளை வாங்க இங்கே போகிறாங்க, சந்தைக்கு, மார்க்கெட்டுக்கு போகிறார் சென்றார். அவர்கள் புதிய ஆடைகளை வாங்க சந்தை